நான் தாயா அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்ன எப்படி இருக்கீங்க? என்ன எமர்ஜென்சி நெருக்கடி நிலைங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்களே. அவர் அதை சொல்லனே, அதாவது வந்து எங்க நம்ம கொங்கு மாநிலத்துல குறிப்பா கோவையில வந்து நம்ம அணில் அமைச்சருக்கும் மணி அமைச்சருக்கும் முட்டு முட்டு முட்டிட்டுருக்கே, கவனிச்சிங்களா இல்லையா? என்னமா போராடுறாங்கய்யா, நாங்கள் முடியாது எங்களுக்கு ராணுவப்பட வேணும் அது என்னென்ன பண்ணுறாங்க அண்ணன். அங்கே வந்து நம்ம வீக்காக இருக்கும், அங்கே எப்படியாவது வந்து நம்மளோட கொடி வந்து பறக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு ஆளுநரப்பு வந்து முனைப்போட அணில் அமைச்சரை களத்தில் இறக்கி பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இருக்கிறத நம்ம தக்க வச்சாகணும், இதை தக்க வச்சாதான் நம்ம வந்து பவர் காமிக்க முடியும், அடுத்து ஆட்சிக்கு வர முடியுங்கிற அளவுக்கு எலை கட்சி பிளான் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல தாமரை வேற இருக்கு. ஆக மொத்தம் பயங்கரமா டக் ஆஃப் வார் ஓடிட்டு இருக்காமான்னா, நம்ம மணி அமைச்சர் மணிக்கும் வந்து அணில் அமைச்சருக்கும் என்னென்ன விஷயங்கள் ஓடிட்டு இருக்குன்னு தொகுதியில ஒரே கொலுசு சத்தமா கேக்குதான். கொலுசு சத்தமா என்னப்பா சொல்ற? நைட்டு நேரம் ஏதாவது அங்கிங்க போதா? நைட்டு நேரம் அங்க அந்த மாதிரி ஏதாவது குசும்ப பத்தியாடா? ரொம்ப ரொம்ப குசும்பு. மோகினி பிசாசு இல்லைன்னா, இது வந்து இப்போ அரசியல் பிசாசு மாதிரி, அதாவது வந்து கொலுசு குடுக்கறாங்களாம். கொலுசு 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 குடுக்கறாங்களோ? ஆமா. அடப்ப ஏன் என்ன எதனாலயா கொலுசு 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 குடுத்து ஓட்டு வாங்கினாங்களாமா? கொலுசு குடுத்து ஓட்டு வாங்கினா பிரியாணி இதெல்லாம் குடுத்து இது ஆள் கூப்பிட்டுருக்காங்க. சரி, ஓட்டு வாங்குறதுக்கு நான் காசு நிறைய குடுக்கறாங்க, இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் புதுசா கொலுசு எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி இருக்கா? நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லைண்ணே, கொலுசு கொடுக்குறாங்கோ, ஹார்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்கோ, அதுக்கப்புறம் வந்து பணம் கொடுக்குறாங்கோ. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முக்கியமான இடங்கள்லாம் வந்து யார் யாரோ வந்து தங்கியிருக்காங்க, வெளியாட்கள்லாம் வந்து தங்கியிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணியானவர் பொங்கு பொங்கு பொங்கியிருக்காரு. அப்பா அப்படி இத்தனை எத்தனை அரெஸ்ட் வேற பண்ணிட்டு போயிட்டாங்களே. ஆமா, அப்படின்னா வந்து போராட்டம்னு கடலில் குளிச்சு அரெஸ்ட் பண்ண தானே செய்வாங்க. என்னம்மா போராடுறாங்க, தலையில் உட்காந்து இருந்துச்சுப்பா? இருந்துச்சா? எங்கப்பா, ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது களத்துல இறங்கி போறீங்கன்னு பார்த்தா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் உண்ணாவிரதெல்லாம் இறங்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்களா இல்லையா? ஆக மொத்தம் வந்து அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு பயங்கர வேட்டை தான் போல இருக்கு. பயங்கரம் பயந்துட்டாங்களோ? இன்னொரு நமக்கு பிரச்சனை ஆயிடுவோம், இருக்கிறதும் போயிருவோம், பயந்துட்டாங்களோ? அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். நீ என்ன நினைச்சிங்க, முன்னாடிலாம் வந்து எங்கள் ஆட்சியில் வந்து போலீஸ்காரங்களாம் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை பார்ப்பாங்க. இப்போ என்னன்னா, அவங்களே வந்து போய் போய் தேடி தேடி பிடிச்சி 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 போய் பொய் வழக்கு போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மூலியமாகவே விநியோகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க விஷயங்கள்லாம் பயங்கரமாக பயங்கரமாக வெடிச்சிட்ருக்குண்ணே. என்னப்பா உண்மையா இல்லை இவங்களாம் சும்மா வா போட்டு விடுறதா? அண்ணன், எது உண்மையோ பொய்யோ, ஆக மொத்தம் இந்த வாட்டி வந்து கொங்கில் ஒரு கை பார்த்துணுன்னு சொல்லிட்டு சூரிய கட்சி வந்து இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு எப்படியா டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மற்ற எல்லா மாவட்டத்திலையும் சைலண்ட் மோட்ல இருக்கக்கூடிய எலக்கட்சி கொங்கில் மட்டும் குறிப்பாக கோவையில் மட்டும் வைலண்ட் மோடை காமிக்குது நம்மளுடைய இவர் மணியான ஒரு தலைமையில். இல்லையப்பா, அதான் பத்தி பத்தி அடிச்சிருக்காங்க. பண்ணாதானே இல்லை, அதில் ஒன்று ரெண்டு போயிடுச்சுன்னா காலியாச்சே. அவர் எப்படியாவது வந்து அணில் அமைச்சர் வந்து நம்பர்ஸை காமிச்சிடணும், சீட்ஸை காமிச்சிடணும். அது மட்டும் கிடையாது, ஆள் ஜெயிச்சா கூட, எலக்கட்சியில் ஆள் ஜெயிச்சா கூட, அதுக்கப்புறம் அவரை அவரை வந்து கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான்னு இருக்கணும். உச்சகட்டமா வந்து துணை ராணுவ படை இருந்தாதாங்க இங்க நியாயமான தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கு.
என்னங்க இது வந்து நீங்க என்ன நினைச்சீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க துணை ராணுவ படை எல்லாம் எதுக்குங்க இது என்ன பார்டர் ஸ்டேட்டா என்ன துணை ராணுவ படை எல்லாம் வச்சு கொண்டு வரதுக்கு என்னங்க நீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க பாப்போம் இது இப்படி ஓடிட்டு இருக்கு இது கொங்கு மணத்துல வந்து பயங்கரமா வந்து புகச்சலா இருக்குன்னா வேலூர்ல இன்னொரு பக்கம் பயங்கர புகச்சலா இருக்காமே கேள்விப்பட்டீங்களா இல்லையா நம்ம தங்க அமைச்சர் என்ன பண்ணாரா பின்ன அதாவது வந்து சூரிய கட்சியில இந்த அமைச்சர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்தந்த மாவட்டங்கள்லாம் பயங்கரமா இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்களா அதுல மிக முக்கியமா நம்பர் டூவா இருக்கக்கூடிய துறையானவரும் வந்து பயங்கரமா செஞ்சிட்டு இருக்காரு எதிர்கட்சிக்கு நாம தக்க பாடம் புகட்டணும் ஒரு இடத்துல கூட அவங்க ஜெயிச்சிட கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷனால அங்க இருக்கக்கூடிய மூத்த ஆளுங்கட்சி நிர்வாகி எல்லாமே வந்து எலக்கட்சியோடைய கேண்டிடேட்ஸ்க்கே நேரடியா கால் பண்ணி மிரட்டும் துணியெல்லாம் பேசுறாங்கன்ற அளவு பேசிட்டாங்க வரக்கூடாதுன்னு வரவே கூடாதுன்னு சொல்லி அதுதான் மிரட்டும் துணியெல்லாம் வந்து வந்து பேசுறாங்களாமா அவங்களும் வந்து கேண்டிடேட்ஸும் என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாஜிக்கள்லாம் அவங்க கிட்ட ஐயா இங்க பாருங்க ஐயா இப்படிலாம் கால் பண்ணி மிரட்டுறாங்க ஐயானா அவங்க வந்து விடு ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லணும் வண்டியை விடு ஒரு கை பாத்துருவோன்ற மாதிரி சொல்லணும் அப்படிதானே சொல்லணும் ஆனா அப்படியாப்பா சரிப்பா என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே வந்து இதே மாவட்டத்துலாம் வந்து ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஆளுந்தரப்புக்கு பயந்து அவர் வந்து பேக் டோர் வேலை எகிரி குச்சி ஓடுனதை நம்ம பார்த்தோம் அதை நம்ம பதிவு பண்ணணும் இல்லையா இப்ப அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்ப ஓட போகுது எப்பா கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களை வந்து மிரட்டினாங்கன்னா நீங்க தானேப்பா பெரிய தலைமையில இருக்கீங்க நீங்க தானே முன்னாடி இருந்து குரல் கொடுக்கணும் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு கேட்கணும் கேள்வி கேட்கணும் நீங்க என்னன்னா சரி போனவே அப்படின்னா என்னப்பா எதிர்பஞ்சாயத்துல சும்மா வீசினாங்களா சும்மா என்ன பண்றது ஒரு சிலர் தான் குறிப்பா நம்ம இவர் இருக்கார் இல்லையா விழுப்புரம் விழுப்புரம்காரரு முன்னாள் சட்டத்துறை அவரு மட்டும்தான் ஆக்ரோஷமா எகிரி எகிரி எகிரிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து மணியானவர் வந்து பொங்கிட்டு இருக்காரு ஆனா அதை தாண்டி நிறைய அமைச்சர்கள் சைலண்டாமான அதாவது முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் சைலண்டாமான இது என்ன கணக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே அரசியல்ல முக்கிய தலைவர்கள்லாம் வேற லெவல் பேசுறாங்க அதான் விழுப்புரம் வந்து நான் தனியா வர ஆளு ஒத்த கொத்த அப்படின்ற டயலாக் பேசுறாரு அவர் அதுக்கே புகழ் அதுக்கு அவரு அதுக்கு அவரு பேர் போன வரலனே அதனால அவர் பண்றாரு என்னன்னா இப்போ இதோட இங்கோட நிக்கதான் இந்த தேர்தல் வேற எங்க வரைக்கும் போகுது எங்க நம்ம பெங்கால் எடுக்கும் போதுல்ல தேர்தல் நம்ம தீ தீ அம்மா இருக்காங்க இல்லையா முன்னாடியே பேக் கம்பெனி சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது எல்லாமே இவங்க வந்து கட்சியோடைய உட்கட்சி விஷயங்கள் விவகாரம்லாம் தலையிடுறாங்க இவங்க எல்லாம் வேணாமா நம்ம நம்ம பாட்டுக்கு இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களுடைய மூத்த நிர்வாகிகளே வந்து அந்த அம்மாவுக்கு அட்வைஸ் போட்டிருக்காங்க ஆனாலும் அந்த அம்மா அதெல்லாம் அந்த அம்மா கேட்கற அம்மாவா அது எதுவுமே கேட்கல இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ஜெயிச்சிட்டாங்க வந்துட்டாங்க இப்ப என்னடா எப்படி எப்படிலாம் ஓடிட்டு இருந்த கட்சி நீங்க வந்து இப்படி அட்வைஸ் கொடுத்து காலி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே எகிட்டாங்களாம் அவர்கிட்ட யாருகிட்ட பேக்காரர்கிட்டயா கொண்டு வந்து திருப்பி அந்த மாதிரியே கொண்டு வரலாங்கிற அளவுக்கு நம்ம ஐடியால இருக்காங்களா அப்ப அந்த குடும்ப அரசியல் அந்த மாதிரிலாம்
என்னது குடும்ப அரசியல்னா? என்னென்ன குடும்ப அரசியல்? இந்த அவர் அவரு முக்கியமான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவரே கொண்டு வந்துக்கிறதுக்காக கட் பண்ணி விட்டாரு. அவங்களே கட் பண்ணி விட்டாங்க. இப்ப இது எப்படி எப்படி போகும்? ஏற்கனவே இந்த பேக் இவர் இந்த பேக் ஓனர் தான் வந்து நான் வந்து 2024 வந்து பிரதமமானவருக்கு எதிராக ஒரு முக்கியமான ஒரு பழைய திரட்டு வேணுங்கிற இவர் தான் முன்னாள் நிற்பாரு, எல்லாரும் சேர்ப்பாரு. குறிப்பா நம்ம தமிழகத்துடைய முதன்மையான உறுப்பினர் எல்லாரையும் சேர்ப்பாரு சேர்ப்பாரு சேர்ப்பாரு. பேசிட்டே இருந்தாங்களா, இப்ப என்னடா திடீர்னு இப்படி ஆயிட்டு போச்சு அப்படிங்கிறது கே போயிட்டு இருக்கு. பாப்போம் இது வந்து எப்படி எப்படி போகும். இது முக்கியமா நேஷனல் பாலிடிக்ஸ்ல டெல்லி துனியா தர்பார்ல என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பாப்போனே. வெயிட் பண்ணுங்க, வரேன் புது புது தகவலோட வரேன். அடுத்து பாப்பா வெயிட் பண்றேன். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.